ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தான் உங்கள் மேஜர். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேஜர் மேடி. இது ஸ்னைப்பர் எலைட் 3 பார்ட் 4, தட் இஸ் ஃபோர்ட் ருஃபிகோ. இந்த மேப்பில் எவ்வளோ கலெக்டபிள்ஸ் இருக்குது, என்ன இருக்குங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாக் த்ரூ தான் இது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவோட முன்னாடி எபிசோடை நீங்கள் பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் தட்டி வச்சுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வாக் த்ரூ தான். ஸோ வாங்க போகலாம். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மேப்பை பற்றி சொல்லணும்னா நம்ம கேமில் இருக்கிற பிளேயரை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணுவோம். ஸோ அதில் தான் கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு டீம் இருக்குல்ல, ஒன் ஆர் ஜெர்மன்ஸ், ஒன் ஆர் இட்டாலியன்ஸ். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். லாங் ஷாட் எங்கே இருக்குது, ஸ்னைப்பர் நெஸ்ட்டுங்க எங்கே இருக்குது. காமனாக ஸ்னைப்பர் நெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு மேப்லேயே தெரிஞ்சிடும், பட் சைலன்ட் கலெக்டபிள்ஸ் எல்லாம் இருந்தாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டுறேன். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் நாங்கள் பல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் சீரீஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ராம் இஸ் கோயிங் டு கம். பிஃபோர் தட் வி ஹவ் டு ரெஸ்கியூ ஹிம் அண்ட் We have to take over. Okay, ரெண்டு ஆப்ஜெக்டிவ் இருக்குது, கலெக்டபிள் கார்ட்ஸ் 3 இருக்குது, ஸ்னைப்பர் நெஸ்ட் 3 இருக்குது, வார் டைரி 7 இருக்குது, லாங் ஷாட் 1 இருக்குது. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் லெட்ஸ் கோ. ஆல் ரைட், இதுதான் ஃபோர்ட். ஸோ த மெயின் ஆப்ஜெக்டிவ் இஸ் ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் இஸ் டு கெட் இன்சைட் த ஃபோர்ட். ஓகே, நம்ம என்ட்ரி கொடுத்தாச்சு. ஸோ வாங்க போகலாம். ஃபைண்ட் அ வே டு த கோட், ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ். ஓகே நைஸ், லெட்ஸ் கோ. நேரா வந்தீங்கன்னா ரைட், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, அந்த லாரி ஒன்று போயின்னு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இட் வில் பி ஆல்வேஸ் கம்மிங் அண்ட் கோயிங். ஓகே, நியூ ஆப்ஷனல் ஆப்ஜெக்டிவ், டிசேபிள் த சர்ச் லைட் டவர். ரெண்டு சர்ச் லைட் டவரை டிசேபிள் பண்ணோம். அதுக்கும் முன்னாடி வில் கோ ஹியர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், புல்லட்டில் ஃபயர் பண்ணுவேன்னா வில் கோ ஃபார் த ஸ்லீத் கில். பின்னாடி திரும்பினா ஃபயரிங் தான், பின்னாடி திரும்பலனா ஸ்லீத் கில். ஆல் ரைட் டேக்கன். ஓகே அருமா, இந்த ஆளை பார்க்குறீங்களா, கேரிங் சம்திங் யூஸ்ஃபுல்னா இவங்கிட்ட ஒரு வெப்பன் அப்கிரேட் கிடைக்கும். இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே, எங்கள் சீரீஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துன்னு வரீங்கன்னா, இந்த கேம் சீரீஸெல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துன்னு வரீங்கன்னா இல்லோ, நாங்கள் டேக் பண்ணிட்டு தான் ஃபயர் பண்ணுவோம். ஸோ அதை டேக் பண்ணதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஓகே, இங்கே டேக் பண்ணியாச்சு, வாட்ச் டவரில் ஒருத்தான் டேக் பண்ணியாச்சு. ஸோ அந்த பல்பை வந்துட்டு இங்கேயும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நம்ம டவர் மேலே ஏறி தான் போய் டிஸ்ட்ராய் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ நம்ம இங்கேருந்தெல்லாம் வி கே நாட் ஃபயர் அண்ட் டிஸ்ட்ராய். நம்ம டூவில் பார்த்துருப்போம், ஃபயர் பண்ணோன்னா பல்பு உடஞ்சிரும், இது உடையாது. நம்ம அங்கே போய் மேனுவலாக பின்னாடியெலாம் வயரை பிடிக்கும். ஓகே, இவனை வெல்வாரு கிளியர். சவுண்டு கேட்கல. ஓகே, அவனும் கிளியர். இவனை கலெக்டபிள் நம்பர் 1, வார டைரி 1. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இவனை எடுத்து அவன் பார்த்துட்டா கஷ்டம், இவனை எடுத்து அந்த சைட் தூக்கி போட்டுருவான். ஸோ தட் அவன் பார்த்தானா ஏதோ வாக்கிங் போயிருக்கான்னு வச்சு போகிறான், அவ்வளோதான், இட்ஸ் சிம்பிள். ஓகே, இப்போது இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் நெஸ்ட் சிம்பிள் தெரியுதா. ஸோ வில் கெட் இன் சைட் ஸ்னைப்பர் நெஸ்ட்டு. அது போகிறதுக்கு முன்னாடி சவுண்ட் மாஸ்கிங்க்கு நம்மளுக்கு வி நீட் சம்திங். ஸோ இங்கே ஜென்ரேட்டர் இருக்கு இல்லையா, அதை உடச்சி விட்டோம்னா வில் கெட் சவுண்ட் மாஸ்கிங். ஓகேங்களா, இங்கே மேலே ஏறுவோம். இங்கே மேலே ஏறினா ஸோ 1, 2 ஹியர் த ஸ்னைப்பர் நெஸ்ட். இது 8th, 32 ஸ்னைப்பர் நெஸ்ட் இருக்குது இந்த சீரீஸ் ஃபுல்லாக. ஸோ அதில் 8th நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லாங் ஷாட் பார்த்தீங்கன்னா ஏதாப்பில் அந்த கோட்டை தெரியுது இல்லையா, அந்த கோட்டை எல்லாம் தோ பாருங்கள், அங்கே ஒருத்தர் நின்றுருப்பான், இவன் தான் லாங் ஷாட். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபோக்கஸ் டேக் யுவர் டைம். ஆனால் இதுலேருந்து நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா மொக்கை, இங்கேருந்து நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா அவன் காணாமல் போயிடுவான். நானும் ஒரு 2 தரம் கேம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அவனை ஸ்பாட் பண்ணிடுவேன். ஸோ பார்த்து
நீங்கள் அவனை ஸ்பாட் பண்ணிட்டீங்கன்னா அவனை கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாங் ஷாட் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் ஒரு முக்கை போட்டாச்சு. நல்ல வேளை அவன் தப்பிச்சு ஓடலை. ஓகே, ஃபஸ்ட் கரகோனில் இந்த மிஷன் ஃபஸ்ட் புல்லட் ஃபயர். அண்ட் திஸ் இஸ் த தேர்ட் கலெக்டபிள் ஐட்டம். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. லாங் ஷாட் 3/12. ஓகே, அதையும் டிசேபிள் பண்ணிடுவோம். அங்கே ஒருத்தன் வாட்ச் டவரில் இருக்கிறான் இல்லையா, அவனை ஷூட் பண்ணிடலாம். ஓகே, கிளியர். ஏன்னா இவனை கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம இன்கேஸ் நம்ம தப்பிச்சு ஓடும் போது சர்ச் லைட் நம்ம மேலே வராது. அதனால் அவனை கிளியர் பண்ணிட்டோம். அக்கப்பக்கம் யாரும் கிடையாது. ஒருத்தன் உட்காந்து நிற்கிறான். அந்த வாட்ச் டவருது தெரிய மாட்டான். கம்பி கட்டைகள்லாம் இருக்குது. ஓகே, கீழே ஒருத்தருக்குறான். ஓகே, செவன் மாஸ்க் கிளியர் பண்ணியாச்சு. ஆல்ரைட், கதம். ஓ மை காட், அவன் அலர்ட் ஆகிட்டான். நம்ம ஆள் அலர்ட் ஆகிட்டான் கைஸ், நம்ம ஆள் அலர்ட் ஆகிட்டான். ஓ மை காட். ஓகே, சார் மாஸ்க்கு மொக்க. ரீலொகேட். ஆல்ரைட், ரெண்டு பேர் வராங்க. எதுவும் நம்ம முன்னாடி ஓடிடுவோம். இங்கே வெயிட் பண்ணுவோம். மொத்தம் வந்துட்டான், இங்கே பக்கத்தில் வந்துட்டான். ஓகே, வில் டேக் த வில் ராட். ஆஹா, இதில் யாரை நம்ம டேக் பண்ணோம்? வெப்பன் அப்கிரேடுக்குன்னு தெரியலையே. ரெண்டு பேரும் மார்க் ஆகிருக்கிறானுங்களே. ஓகே, இவனை கிளியர் பண்ணுவோம். மோஸ்ட் ப்ராப்ளி எனக்கு தெரிஞ்சு அவன் தான் இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட் அவனை கிளியர் பண்ணிடலாம். அவன் அலர்ட் பண்ணுறது முன்னாடி. ஸோ இது எப்போவுமே ஸ்லோவாக தான் ஆட முடியாது. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஆடலான்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஓகே, அவனும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நடந்து போயிட்டுருக்கான். எதுக்குன்னு தெரில. ஆல்ரைட், இப்படி தான் முன்னாடி இந்தவனை கிளியர் பண்ணதுனால பிரச்சனை இல்லை. இவனே வெல்ராட்லேயே கிளியர் பண்ணிடுவோம். ஆப்பாடா, கிளியர். ஓகே, இது உங்களுக்கு கலெக்டபிள் ஐட்டம் நம்பர் 4, வெப்பன் அப்கிரேட். ஆ, மெடிக்கிட்டா? ஆஹா, அப்போ அவன் தானா அங்கே முன்னாடி ஒருத்தனை போட்டோமே வெல்ராடில்? சரி, எதுக்கும் போய் பார்ப்போம். இது வெப்பன் அப்கிரேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கலெக்டபிள் நம்பர் 4 பேக்கப். இதில் வந்துட்டு வெப்பன் அப்கிரேட் ரெண்டு இருக்குது. ஸோ பார்த்து உஷாராக ஆடணும். ஓகே, இப்போ எங்கே போகிறோம்னா, இங்கே 4 டென்ட்டு தெரியுது இல்லையா. இந்த 4 டென்ட்டில் அந்த லாரி ரொம்ப உஷாரு, அலர்ட் பண்ணிட்டு போயிடும். அது 4 டென்ட்டில் இந்த பேக் சைடில் இருக்கிற 2nd டென்ட்டு. அங்கே போனீங்கன்னா, ஸோ இங்கே வந்தீங்கன்னா யூ கெட் யுவர் கலெக்டபிள் ஐட்டம் நம்பர் 5. தட் இஸ் கலெக்டபிள் கார்ட்ஸ் 1. இப்படி தான் இன்னும் ரெண்டு தேடணும். காட்டுறேன் பொறுமையாக காட்டுறேன். இப்போது இந்த வாட்ச் டவரில் ஏறி டிசேபிள் பண்ணலாமா? ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் முடிஞ்சிடும். இல்லை. மேலே ஏறினோன்னா அவன் ஸ்பாட் பண்ணிட்டு அலர்ட் பண்ணிடுவான். இன்னும் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரில. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த லாஸ்ட்டுக்கு போகலாம். அங்கே போனீங்கன்னா கூட உங்களுக்கு இது உண்டு, அங்கே ஒரு ஸ்னைப்பர் நெஸ்ட் இருக்குது. இந்த மேப்பில் வந்துட்டு 3 ஸ்னைப்பர் நெஸ்ட்டுமே கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துடும். கோட்டைக்கு போன அப்புறம் வெறும் வார்டேரி அண்டு வெப்பன் அப்கிரேடு தான் உங்களுக்கு கிடைக்கும். பிளேயிங் கார்ட்ஸும் கிடைக்கும். கோட்டைக்கு வெளியே 3 ஸ்னைப்பர் நெஸ்ட்டு வந்துடும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்னைப்பர் நெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா. இப்போ இந்த ஸ்னைப்பர் நெஸ்ட்டு அவ்வளோவா வரது கிடையாது. பட் வி நீடு அச்சீவ்மெண்ட்டுங்கிறதுனால இதையும் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே மேலே ஒருத்தருப்பான் பார்த்து, அதே மாதிரி பின்னாடி அந்த லாரியும் பார்த்துக்கோங்க. எப்போ வேணால் வரும் போவோம். ஓகே, மேலே ஒருத்தருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதான் ஸ்னைப்பர் நெஸ்ட். ஓகே, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க.
சாரி வரதா செக் பண்ணிருக்கிறேன், ஏன்னா சேஃப்டி இல்லையா. வந்துச்சுன்னா அலர்ட் மோடு, எல்லாரும் அலர்ட் ஆகிடுவாங்க. ஓகே இங்கே வந்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குது. பேண்டேஜ் ஃபுல்லு. ஸோ திஸ் இஸ் கலெக்டபிள் ஐட்டம் நம்பர் 6, ஸ்னைப்பர் நெஸ்ட் 2. ஸோ மொத்தம் 2 ஸ்னைப்பர் நெஸ்ட் காட்டியாச்சு, 1 வார டைரி, 1 வெப்பன் அப்கிரேட், 1 கலெக்டபிள் ஐட்டம்ஸ், 1 கார்டு, மொத்தம் 6 ஐட்டம் காட்டியிருக்கிறேன். இந்த சீரீஸில் எல்லாமே உங்களுக்கு கலெக்டபிள்ஸ்னால் எங்கெங்கெல்லாம் கிடைக்குங்கிறது தமிழில் வாக் த்ரூ பண்ணியிருக்கிறோம். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. ஐயோ சொன்னல அந்த லாரி, ஆஹா அலர்ட், ரீலோகேட் ரீலோகேட், ஓடு 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 ஓடு. பாதிங்களா, ரீலொகேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஓகே ஒரு 2 நிமிஷம் உட்காருவோம், யாராவது அலர்ட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சப்ரஸ் ஆகட்டும். ஆல் ரைட், யாரும் இல்லை. அவன் மார்க் பண்ணவங்க கூட அலர்ட் ஆகலை. ஸோ தட்ஸ் நைஸ். ஓகே ஆல் கிளியர், வி ஆர் கிளியர் டு கோ. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னைப்பர் நெஸ்ட் போகிறது முன்னாடி இங்கே உங்களுக்கு இந்த கட்டை கட்டையாக தெரியுதா, இடத்துல தோ இந்த சைடு இங்கே ஏறினீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷனல் மிஷன் கிடைக்கும். ஸோ கிளைம்ப் கிளைம்ப். ஸோ இந்த மேப்பில் இருக்கிறது 2 ஆப்ஷனல் மிஷன். ஒரு ஆப்ஷனல் மிஷன் தான் டிசேபிள் சர்ச் லைட்ஸு, இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு இங்கே கிடைக்கும். அதனால் பார்த்து போங்க, இங்கே நிறையா பேர் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ நிறையாலாம் எடிட்டிங் எல்லாம் பண்ணலை, எப்படி ஆடி இருக்குன்னா அதே க்ரீம் ஃப்ரேம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மேலே ஒத்தாக்குறான். ஒன்னோ ஒன்னோ ஒன்னொன்னு அப்பாடா மாறலாம். ஆல் ரைட், அவனையும் மார்க் பண்ணி வச்சாச்சு, முன்னாடி 2 பேர் இருக்காங்க. Di notte è come un frigo. Oh my god. Oh, oh, 3 பேர். 2 பேர் இல்ல, 3 பேர் இருக்காங்க. ஓகே. நான் வந்தனுகா. இந்த சைடு யாரும் நம்ம பக்கத்துல வரல. ஆஹா ஆஹா ஆஹா. மொக்க. Ci stanno sparando addosso. Oh my god. சுத்தம். ஓடி வரா, ஓடி வருகிறான். மொக்க மொக்க சரியான டைம்ல குச்சான். ஓகே ரெட் அலர்ட்டு, ஒருத்த வரான். கெட் ரெடி. ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட். Ora ti uccido. மொக்க கிளியரு, அவனும் கிளியரு. இன்னொத்தாகிறான் 7 புல்லட் தான் ஆகுது வெல் ராட்ல, ஒன்லி 7 புல்லட்ஸ் ஆர் தேர் இன் வெல் ராட். எங்கடா இருக்க? ஆ ஓகே, தேர் இஸ் சொன்னல, தேர் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஆன் தி டேபிள். ஓகே கிளியர், 6 புல்லட் தான் ஆகுது வெல் ராட்ல. இதுக்கு நம்ம புல்லட் சர்ச் பண்ணி பார்ப்போம். கேரக்கொண்டு காணாப்பா இப்போதைக்கு. இந்த மேப்பில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு அவ்வளோவா நம்ம ஸ்னைப்பர். ஓகே இட்டாலியன் கர்னல் வில் பி பாசிங் த்ரூ. ஓகே நம்ம ஒரு ஹாய் சொல்லிவிடுவோமா, அசாசினேட் த ஆஃபீஸர் ஆஸ் ஹி ட்ரைவ் பாஸ் த ஃபோர்ட். ஸோ அவனை கில் பண்ணும், இதான் 2வது ஆப்ஷனல் மிஷன். ஓகேங்களா. ஸோ இங்கே கீழே இறங்கும்போது இதோ அவங்க பார்த்தீங்கன்னா 179 மீட்டர்ஸ்ன்னு தெரியுதா, ஆப்ஷனல் மிஷன் அந்த எண்டில். இப்போ அது மூவ் ஆகும் பாருங்கள், 325 321 மூவ் ஆகுதா. இப்போ என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ராக்ல தான் போவோம் இல்லையா. இது வேறு லாரி, அந்த லாரி வேறு, இந்த லாரி வேறு. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த லாரியை அடிச்சிட்டோம் அது வராதுன்னெல்லாம் கிடையாது, 100% வரும். அக்கா வர மாட்டேங்குதே. ஓகே நம்பரே தேடுவோம் இதில். ஓகே லேண்ட் மைன் வந்துருச்சு. ஆல் ரைட், லேண்ட் மைன் வந்து விட்டது. இப்போ லேண்ட் மைன் இங்கே வச்சுட்டு டக்குன்னு அந்த சைடு போயிடலாம்.
ஸோ தட் இன்னொருத்த இன்சைட் ஸ்பாட் பண்ணுறான் நம்மளை. ரிலாக்ஸ், வெயிட் ஃபார் இட், வெயிட் ஃபார் இட், வெயிட் ஃபார் இட். சூப்பர். ஸோ திஸ் இஸ் ஆப்ஜெக்ட், ஆப்ஷனல் ஆப்ஜெக்டிவ் நம்பர் ஒன். ஸோ ஒன்று முடிச்சிட்டோம். ஓ மை, ஓப்போ அடடா, அந்த சைடு எவனோ ஒருத்த ஸ்பாட் பண்ணுறான். ஓகே, அங்கே ஒத்தாகிறான். இதுக்கும் டேக் பண்ணி வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. ஓகேங்களா, இது ஆப்ஷனல் முடிச்சிட்டிங்கன்னா நேராக இங்கே வந்தீங்கன்னா இந்த சர்ச் டவர் கீழே பார்த்து, சர்ச் டவர் கீழே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வார் டைரி நம்பர் டூ, கலெக்டபிள் நம்பர் செவன், வார் டைரி நம்பர் டூ. ஓகேவா? ஸோ இப்போ மேலே ஏறிட்டு வி வில் டிசேபிள் த லைட். தட் இஸ் ஆப்ஷனல் ஆப்ஜெக்டிவ் நம்பர் டூவோட ஃபஸ்ட்டு வேலையை நம்ம க்ளீனாக இப்போ முடிக்க போகிறோம். எவனோ ஒருத்த ஸ்பாட் பண்ணிட்டுருக்குறோம் மேலேருந்து. ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ்ஸு, அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிட்டான். ஓகே, இதோ பார்த்தீங்களா, இப்படி தான் டிசேபிள் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஒன், இன்னொரு டவர் இருக்குது, வில் கிளியர் இட் ஆஃப் சூன். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டீங்கள, இப்போ நம்ம அப்படியே இப்படி கீழே இறங்கணும்னா அவன் இருக்கான், அவனை கிளியர் அப் பண்ணிட்டு ஒன்றும் பின்னாடி இன்னொருத்த ஸ்பாட் பண்ணின்னு வந்துன்னுக்குறான். ஓ மை காட், நோ ப்ராப்ளம், டேக் போட்டு வச்சாச்சு அவனை. நல்ல வேலை பார்க்கல. வியர் சேஃப், வியர் சேஃப், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறோம், நோ ப்ராப்ளம். அவனும் கிளியர். இன்னொருத்தன் அந்த எண்ணில் இருக்கிறான், இப்போதைக்கு அங்கே போகணுங்கிற அவசியம் இல்லை, அப்புறமா அவனை பார்த்துக்கலாம். அவனை தோ சொன்ன பார்த்தீங்களா, அந்த லாரி அகெயின் இட் கோஸ். அடா பாவி, அவனே செத்துட்டான், லாரி முன்னாடி போய் அவனே செத்துட்டான் கைஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு டென்ஷன் குறைஞ்சிது. ஸோ இப்போ கீழே டேக் போட்டு வச்சுக்கலாம். இதோ அவங்க ஒத்தாக்குறான், இங்கே ஏந்து போயிட்டான். ஓகே, ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா வாபஸ் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே தான் வந்துருக்கோம் வாபஸ். ஓகேங்களா? ஸோ வேர் வி ஸ்டார்டட் இட், வி ஆர் கோயிங் டு கம் தேர். ஓ மை காட், ரெண்டு பேர் ஆவாத ஆவாத. ஓகே கிளியர், இன்னொருத்தாக்குறான், அவனையும் கிளியர் பண்ணிடலாம். நான் அவன் பெட்ரோலிங்கில் இருப்பான். ஸோ நம்ம இந்த சைட் போயிருக்கும் போது அவன் திரும்பினான்னா அலர்ட் மோடு இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது, அதனால தான் சேஃப்டி. கிளியர் பண்ணியாச்சு, மூணே புல்லட் தான், லோ ஆன் அமினேஷன்ஸ். ஓ மை காட், எதுவும் இல்லை, M24 கிரனேட் கிடச்சிது, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஓகே, இங்கே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே வெல்டாடு புல்லட்ஸ் கிடைக்கும். ஆல் ரைட், மைனு இங்கே ஒருத்தவனும் ஒருத்தவரான். ஓகே, நம்ம இதுக்கு வந்த வழியாகவே வாபஸ் போவோம், தட் வில் பி மோர் சேஃபர். மேலே இந்த ஆர்ச் தெரியுது இல்லையா, இந்த ஆர்ச் கிட்டே போனீங்கன்னா யூ வில் கெட் ஒன் மோர் வார் டைரி. அவனை இதை கூட டேக் பண்ணிடலாமா? எங்கடா மாட்டினான். ஓகே, நீங்கள் சுற்றி பார்த்துருவா, நான் அதுக்குள்ள இங்கே போயிட்டு மேலே ஆர்ச்சில் ஏறி அந்த வார் டைரி கலெக்ட் பண்ணிக்கிறேன். கீழே ஒருத்தருக்குறான். ஓ மை காட், லாரி வருது, சொன்னதில்ல. ஸோ இது அப்பப்போ வந்துட்டுருக்கோம். ஸோ எவ்வளோ சேஃபாக நீங்கள் போகிறீங்களோ அவ்வளோ சேஃபு. ஓகே, இங்கே ஒருத்தாகிறான், அங்கே ஒருத்தா இருக்கிறான், ரெண்டு பேர். ஸோ இது வந்துட்டு வார் டைரி நம்பர் 1, 2, 3ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, வார் டைரி நம்பர் 3. எஸ், 8th கலெக்டபிள் ஆஃப் 15 ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ அவங்களெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த மேலேருந்து அவனை
ஓ மை காட், அங்கே தகுறான் அங்கே தகுறான் பா. என்ன ஃபாஸ்ட்டாக நடக்கிறான்ப்பா, எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் நடங்களேன். ஆ இந்த சைடு வந்துட்டான். ஓகே, எதுக்கும் டேக் போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. ஓகே, வீல் கெட் டவுன். அவன் ஃபுல் அலர்ட் மோடில் இருக்கிறான். அவன் தான் டிசேபிள் பண்ணியாச்சு, அது என்ன டிசேபிள் 130 meters? நம்ம தெரில, மோஸ்ட்லி பக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓ மை காட், பின்னாடி ஒத்தாக்குறான் கைஸ். ஓ மை காட், அவனு கிளியர் பண்ணியாச்சு, சாரி டாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே இறக்கிட்டு இந்த சைடில் இருக்கிறவங்கெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, முன்னாடி ஒத்தாக்குறான், ஸ்பாட் பண்ணுறான். ஆல் ரைட், ஹெட் ஷாட் கிளியர். ஓ மை காட், இப்போ இங்கே ரெண்டு பேர். இவ்வளோ மொக்க அடிச்சுக்கிறான் கண்டினியூஸ், அவ்வளோதான். அவனும் கிளியரு. வேற யாராவது வர போறீங்களா? புல்லட்ஸ் இல்லை, வெல்டா இருக்கு. ஓகே, 4 bullets கொடுத்தான், சூப்பர். இன்னொருத்தன் பக்கத்துலேயே வந்துட்டான். ரொம்ப டென்ஷன் ஏற்றி விட்றானுங்களே. ஓகே, ஆல் கிளியர்னு வந்துருச்சு, ஆனால் கூட ரீலொகேட் பாயிண்ட் காட்டினுக்குது. சும்மா அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோமா? அது நின்ட்டான். ஓகே, மூவ் ஆண்டில் இருக்கான், எதுக்கு உஷாராக ஆடணும். ஓ மை காட், அவன் யாரையோ ஸ்பாட் பண்ணிட்டானே. கிளியர். எதுக்கும் இந்த பாடியை எடுத்து நம்ம டென்ட்டில் போட்டலாம், ஏன்னா அப்பப்போ அந்த வேன் வருது இல்லையா, ப்ராப்ளம் பண்ணா இந்த ட்ரக் போயின் இருக்குல்ல, ஸோ அதனால் அந்த சேஃப்டிக்கு வீல் ட்ராப் இட் இன், உள்ளே சேஃபாக பண்ணிடலாம். முன்னாடி ஏதோ வெல்ராட் புல்லட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, இந்த டென்ட் காலி, முன்னாடி போய் மெடிக்கெட் ஃபுல், வெல்ராட் புல்லட்ஸ், அவ்வளோதாங்க கைஸ். இங்கே எதுவுமே இல்லை, நெக்ஸ்ட்டு முன்னாடி தான், ஃபார்வர்டு தான். இப்போ இந்த சைடு வந்தீங்கன்னா, இதோ இந்த சைடு இந்த ஃப்ளேம்ஸ் தெரியுது இல்லையா, ஃபயர் ஸ்டாண்ட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. அங்கே நம்ம பொறுமையாக மேலே போனோம்னா, வீல் கோ டு த தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்னைப்பர் நெட் நெஸ்ட் ஆஃப் திஸ் மேப். ஓகே, இங்கே வந்தாச்சு. எவ்வளோ பேர் இருக்காங்க? இதோ அங்கே மேப்பில் கூட உங்களுக்கு மார்க் தெரியுது இல்லையா. ஓகே, அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க. என்ன பண்ணலாம், ஒரு M24 கிரனேடை போடலாம், ஒரு டபுள் கில்லாது வரட்டும். இந்த சீரீஸில் அவ்வளோவா டபுள் கில்ஸ் வரல கைஸ், ஸோ அதனால் ஆனால் இப்போலேருந்து கொஞ்சம் டபுள் கில்ஸ் போடலான்னு. அவ்வளோதான், கிளியரு. ஆஹா, அலர்ட் பண்ணிட்டோமோ. ஓகே, ரீலோகேட் ரீலோகேட் ரீலோகேட். ஆமாம், அவனை தான் மார்க் பண்ணி வச்சுருக்கோமே. பயம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது பார்த்தே வையா, பயம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது பார்த்தே வையா. ஓகே, வந்துன்னுக்குறான். ஓ, அங்கேருந்தான் கிரனேட் போட்டோம்ல, ஸோ அங்கே தான் வருவான். ஆல் ரைட், நம்மளை பார்க்கல, எங்கே இருக்கிறோம் தேடிங்கிறான். ஏய் கத்தாத, நான்சென்ஸ். இவங்கிட்ட எதாவது கிடைக்குதா? ஓகே, ஃபுல் நைஸ். அதுமாதிரி இந்த லேடர் அந்த சைடில் மேலே ஏறப்பல, இந்த சைட்லேருந்து நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகிறது ஸ்னைப்பர் நெஸ்ட்டுக்கு தான். ஸோ இதான் அவங்களோட ஸ்னைப்பர் நெஸ்ட் தேர்ட். இந்த மேப்பில் இருக்கிற கடைசி ஸ்னைப்பர் நெஸ்ட். ஸோ 9th collector.
ஓகே கிளாஸ் ஓகே அதான் டோர் என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. அது ஒரு வழி இருக்குது, பின்னாடி அந்த சைட்லேருந்து ரெண்டு வழி இருக்குது. காட்டுறேன் உங்களுக்கு, ஐ இல் ஷோ யூ எப்படி உள்ளே போகலாம், என்ன எப்படி டிசேபிள் பண்ணலான்னு. இந்த ஸ்னைப்பர் நெஸ்ட் அவ்வளோ பிரயோஜனம் கிடையாது, இங்கேருந்து நீங்கள் அவ்வளோ பேரை கிளியர் பண்ணாங்கன்னா வெறும் சவுண்ட் மாஸ்கிங்கும் இல்லை. ஸோ நீங்கள் அடிச்சிங்கன்னா சங்க தான். அந்த ரெண்டு ஸ்னைப்பர் இதுக்கிட்ட கூட ஒன்றுத்தில் நம்ம சபட்டாச் பண்ணோம், இன்னொன்றத்தில் வந்து கீழே ஒரு பெரிய ஜென்ரேட்டர் இருந்துச்சு. இங்கே எதுவுமே இல்லாததுனால இது பிரச்சனை. ஸோ இங்கேருந்து எதுவும் பிரயோஜனம் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கொசரம் எடுத்துக்க வேண்டிதான். கிளியர். இப்போ மேலே ஓகே, ப்ரமோட்டட் டு கார்ப்ரல் மார்க் 2. அவனும் கிளியர். இதோ ட்ரக் வந்துருக்கோம் போயிருக்கோம், வந்துருக்கோம் போயிருக்கோம். கீழே வந்துட்டு பிளேயிங் கார்ட்ஸ்து ஒரு இது இருக்குது, நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு போய் ப்ரைமரி சாரி ஆப்ஷனல் ஆப்ஜெக்டிவ் முடிச்சிடலாம். வில் ஃபினிஷ்ட் ஆஃப். ஆல் ரைட், சாபட்டாஜ். ஸோ திஸ் இஸ் ஆப்ஷனல் ஆப்ஜெக்டிவ் நம்பர் 2 முடிச்சாச்சு. ஸோ நத்திங் இஸ் ஆப்ஷனல் நம்மக்கிட்ட. We are going to give you the 100% complete collectible. இப்போ நம்ம இந்த லேடர்லாம் கீழே இறங்கிட்டு வில் கெட் டவுன். இப்போ நான் அந்த ரூம் பார்த்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த ரூம்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கலெக்டபிள் நம்பர் 10 பிளேயிங் கார்ட்ஸ் ரெண்டாவது செட். ஓகேங்களா, இன்னொரு செட் இருக்குது, அது எங்கேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அதையும் போய் பார்க்கலாம். ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் இருக்கிறது இங்கே இருக்கிற கலெக்டபிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, இனிமேல் நெக்ஸ்ட்டு கோட்டைக்குள்ளே போகிறது தான் கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு போகலாம். ஸோ எப்படி, இப்போ ஆல்ரெடி 26 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைண்ட் அவே டு த கோர்ட். தோ ரெண்டு ஆப்ஷனல் ஆப்ஜெக்டிவ் முடித்தாச்சு. ஸோ இந்த மேப்பை நான் இங்கே முடிக்கிறேன், பார்ட் 2 விரைவில் நான் அனுப்பிச்சி விடுறேன். ஸோ இந்த வீடியோ சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் மேஜர் இஸ் சைனிங் ஆஃப்.